ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நிரஞ்சனா. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது ப்ரான் கீ தவா ரோஸ்ட். எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பவுல்ல ஒரு அரை கிலோ அளவுக்கு ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமா இல்ல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறு, தேவையான அளவுக்கு உப்பு. இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு கைகளையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு வச்சு மூடி இது அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடலாம். அரை மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்ல அடுப்பு மேல வச்சு அதுல ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு நெய்ய சிக்கனும் பார்க்காம கொஞ்சம் தாராளமாவே ஊத்திக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டா நறுக்கி அந்த நெய் நல்லா சுட்டதுக்கு அப்புறமா அது கூட சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ரொம்ப முருகலா வதக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ அதுல கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய எடுத்துட்டு வந்து அந்த வெங்காயத்தை கூடயும் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம் இல்லையா ப்ரான்ஸ், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு துளி மசாலாவும் ஒவ்வொரு சொட்டு ரத்தம் மாதிரி, அதை எப்பவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். கையில ஒட்டி இருந்தாலும் அதை இந்த மாதிரி வலிச்சு உள்ள போட்டுருவேன். பிரான்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3/4 குழிக்கரண்டி அளவு நெய்ய இந்த மாதிரி சுத்தி ஊத்திக்கலாம். இப்போ இந்த ப்ரான்ஸ் எல்லாம் வதக்க ஆரம்பிக்கலாம். ப்ரான்ஸ் வந்து எப்பவுமே வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது, மேக்ஸிமம் ஒரு 5-6 நிமிஷம் தான். இத ஒரு மீடியம் ஹை ஃபிளேம்ல வச்சு இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா வதக்கிட்டே இருக்கலாம். வதங்க வதங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரான்ஸ்ல இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு தண்ணி நல்லா விட்டுருக்கு. இந்த தண்ணி வந்து நல்லா சுண்ட அளவுக்கு இதை நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு சுண்டிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊத்தி இருக்கிற நெய் வந்து தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நெய் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு, அதோட பிரான்ஸும் சூப்பராவே ரோஸ்ட் ஆயிருக்குது. அவ்வளோதான். இப்போ கடைசியா இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு நம்ம இறக்கணும், தவாலேருந்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ப்ரான் கீ தவா ரோஸ்ட் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சஜஷன்ஸை கமெண்ட்ஸ்ல போடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். பாய்.